விருத்தாச்சலம் அருகே உள்ள 1000 ஆண்டு பழமை வாய்ந்த நீலமலர்கண்ணி உடனுறை நீலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள ராஜேந்திரப்பட்டினத்தில் நீலமலர்கண்ணி உடனுறை நீலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 1000 ஆண்டு பழமை வாய்ந்த இத்திருக்கோவிலில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பிச்சப்பா சிவாச்சாரியார் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் பங்கேற்றனர். 1000 கலசங்கள் மற்றும் 25 யாக குண்டகங்கள் அமைக்கப்பட்டு 4 கால பூஜையுடன் பூர்ணாகதி மகா தீபாராதனையுடன் புனித கலசங்கள் எடுத்துச் செல்லப்பட்டு மேளதாளங்கள் முழங்க பஞ்சவாத்திய இசையுடன் கொண்டுவரப்பட்டு 10000த்திற்கும் மேற்பட்ட பக்தகோடிகள் முன்னிலையில் நீலமலர்கண்ணி உடனுறை நீலகண்டேஸ்வரர் மற்றும் விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் உட்பட அனைத்து தெய்வங்களுக்கும் புனித கலச நீர் ஊற்றப்பட்டு மகாதீப ஆராதனையும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ராஜேந்திரப்பட்டினம் கிராம மக்கள் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் கல்யாண சுந்தரம், புஷ்ப மகாதேவன் உட்பட 10000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்கள் மீது புனித கலச நீர் தெளிக்கப்பட்டன. பழமை வாய்ந்த இக்கோவிலில் ராஜராஜ சோழன் மகப்பேறு வேண்டி ராஜேந்திர சோழன் பிறந்ததாக வரலாற்று செய்திகள் கூறுகின்றன. சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா பள்ளிப்பனிமலையிலே வீற்றிடும் ஜெகதீஸ்வரா வேதங்களும் போற்றி பாடும் பரமனே மகேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா இமயவன் மகள் மனதிலே என்றும் வாழும் தூயவா ஏழுலகம் காத்து நிற்கும் இறைவா பரமேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் புண்ணிய தலத்திலே காண்பவர்க்கு முக்தி தரும் காசி விஸ்வேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா நித்தம் உன்னை நாடுவோர் நிம்மதி பெறும் வகையிலே நேபாள நாட்டினிலே வாழும் பசுபதீஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா கண்ணை தந்த பக்தனாம் கண்ணப்பர்க்கு அருளியே காளஹஸ்தி தலத்தில் வாழும் அப்புலிங்கேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே சிவ பார்வதி அகிலாண்ட ஈஸ்வரியாய் ஆட்சி செய்யும் மானுக்காவின் ஜம்புலிங்கேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா கண்ணின் அசைவை காட்டியே காசினியை காத்திடும் கற்பகத்தாய் உடனுரை கபாலீஸ்வரா சிவா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா வெற்றிகளை தந்திடும் ஒற்றியூர் பதியிலை வடிவுடையாள் உடனுரை வேதபூரீஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அரு
தர்மஸ்தலா வாழ்ந்திடும் மஞ்சுநாத ஈஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. இடது பதம் தூக்கியே இனிய நடனம் புரிபவா, சிந்தையில் இருக்கவா சிதம்பரேஸ்வரா சிவா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. திருமறைகள் போற்றிடும் திவ்ய ரூப சுந்தரா, திருவாரூர் வாழ்பவா தியாகராஜ ஈஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. அன்னை மீனாட்சியும் மாட்சி புரியும் மதுரையில், வெள்ளியம்பலத்திலே ஆடும் சுந்தரேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் ஸ்ரீராமனும் மனம் வந்து நேரிலே, லிங்க உருவில் பூஜித்த சுவாமி ராமேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. சிற்றருவிகள் ஒளியிலே தவழ்ந்திடும் சிவநாமமே, பொற்றாமரை பதம் பணிவோம் குற்றாலலிங்கேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. தாயின் அன்பு காட்டிய தாயுமான சுவாமியே, காவிரி கரை நகரினிலே மாத்ருபூதேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா, நோய்கள் யாவையும் வந்த வழியில் சென்றிட, வாழ்வில் நலங்கள் கூட்டிடும் வைத்தியநாதேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. திருவருளினை நாடிடும் மடியவர் மனம் குளிர்ந்திட, விளையாடல்கள் புரிந்தவா விந்தை மிகு ஈஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. கிட்டின் மீது ஆசையால் பிரம்பில் அடிகள் பட்டவா, பேசும் தெய்வம் நீ என்றோ சுவாமி பிரகதீஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. மலையை வீசும் மீனவன் வேடம் புனைந்து வந்தவா, மலை மகளாம் பார்வதியை மணந்தவா மகேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. அடியவராம் சுந்தரரை அடிமையாக்கியாட்கொண்டாய், நாங்களும் உன் அடிமைகள் நலம் புரிவாய் ஈஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. கொல்லூர் திருத்தலத்திலே மூகாம்பிகை நினைவிலே, ஆதிசங்கரர் பாடிய சொர்ணலிங்கேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. சிந்தனையின் உறைவிடமாம் சிரத்துடன் என் மூளையை, சொந்தமாக்கி காக்கவா சொக்கலிங்கேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா,
வெற்றியை நெற்றி திலக பொட்டினை நிரந்தரமாய் காக்கவா நீலகண்ட ஈஸ்வரா. சம்போ சிவ சங்கரா சரணம் கண்ணங்களை இதழ்களாம் என் உதடினை இன்னலின்றி காக்கவா ஏகாம்பரேஸ்வரா. சம்போ சிவ சங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. எந்தன் இரண்டு இமைகளும் இரு விழிகளின் பார்வையும் இடர்வராது காக்கவா ஈஸ்வரா பரமேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. முகத்தினோடு எண்ணிரு புருவங்களும் முழுதுமாய் விருப்புடன் நீ காக்கவா விருதாசலஈஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. நாசியும் இரு செவிகளும் நாக்குடன் என் வாயதும் நலமுடனே காக்கவா நாகலிங்கேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. கழுத்துடன் என் கரங்களும் கையில் பத்து விரல்களும் கருத்துடன் நீ காக்கவா கருணாகரேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. எந்தன் இரு தோள்களும் இதயத்தோடு மார்பையும் என்றும் காத்து நிற்கவா ஏகாம்பரேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. பிடரியோடு முதுகினை பின்னங்கைகள் இரண்டினை இடைஞ்சலின்றி காக்கவா ஈசா பரமேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. நாபியுடனே தொண்டையும் நாளும் ஏங்கும் வைரதும் நலம் கெடாது காக்கவா நாகநாதேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் இரண்டும் பிட்டமும் துள்ளி நடக்கும் கால்களும் தொடர்ந்து நீயும் காக்கவா தூயா பரமேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. நிதமும் உந்தன் தரிசனம் நேரில் வந்து பார்த்திடும் பதங்கள் இரண்டும் காக்கவா பார்வதீச சங்கரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. ஏவல் பூதம் பேய்களும் எண்ணிலா பிசாசதும் இடர்த்தராது காக்கவா ஈசா ஜெகதீஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. விடியும் நேரம் நண்பகல் மாலை இரவு முழுவதும் உடனிருந்து காக்கவா உலகநாத ஈஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. கொடிய விஷங்கள் கொண்டதாம் நெடிய பாம்பு தேள்களும் கழித்திடாது காக்கவா கடம்பவன ஈஸ்வரா. சம்போ
பித்தம் சூலை போல் வகை வகையாய் பிணிகளின் தீதில்லாமல் காக்கவா தில்லை அம்பலேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. ராகு கேது சூரியன் ஏனைய நவ கோள்களும் தீதின்றி நலம் செய்திட அருள்வாய் பரமேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. உமையவளின் செவிகளில் ஒரு வார்த்தை சொல்லிவை உடன் அவள் அருள் புரிந்திட உதவிடு பரமேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. வேலை தாங்கும் வேலவன் வேழமுக விநாயகன் அழைக்கும் போது வாணையிடு ஈஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. போற்றும் நாயகா மங்களங்கள் தருபவா நமச்சிவாய என்னும் திரு ஐந்தெழுத்தில் வாழ்பவா. சம்போ சிவசங்கரா வாழ்க நாதன் தாழ்வாழ்க. திருச்சிற்றம்பலம் தலம் மூர்த்தம் தீர்த்தம் என பல பெருமைகளை அடக்கிய உள்ளடக்கிய தலமான திரு எருக்கத்தம்புளியூர் என்கின்ற ராஜேந்திர பட்டணத்தில் அற்புதமாக அமர்ந்து ஆண்டவன் எம்பெருமான் திருநீலி கண்டேஸ்வரர் நீலக்கண்ணி அம்மன் நீலமலர்கண்ணி அம்மன் உடனுரை திருநீல கண்டேஸ்வரர் அருள்பாலிக்கின்ற அருள் தலம் இந்த தலம். இந்த தலத்தில் கும்பாபிஷேக பெருவிழா என்பது பெரியார்கள் சிவனடியார்கள் சிவனேய செல்வர்கள் அருளாளர்கள் அருட்கொடையாளர்களுடைய ஒத்துழைப்போடு அவர்களுடைய ஆதரவோடு திருப்பணிகளெல்லாம் முடிக்கப்பட்டு கும்பாவைசிக பெருவிழா இன்று நடந்தேறியிருக்கிறது. இந்த தலத்தை பொறுத்தவரையில் சாமி அற்புதமாக அருள்பாலிக்கின்ற தலமாக இருந்தாலும் நாயன்மார்களில் முக்கியமான நாயன்மாராக இருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் பிறந்த தலம் இந்த தலம். இந்த தலத்தை பொறுத்தவரையில் ராஜராஜ சோழனுக்கு புத்திர பாக்கியம் இல்லை என்பதற்காக இங்கு வந்து இந்த பெருமானுடைய புகழை பாடி அவரை சரணாகதி அடைந்ததன் காரணமாக அவருடைய அருளை பெற்று பிறந்த குழந்தையாக இருந்தவர் ராஜேந்திர சோழன். அந்த ராஜேந்திர சோழன் உள்ளிட்ட அத்துணை மாமன்னர்களாலும் புனரமைக்கப்பட்ட தலம் இந்த தலம். இந்த தலத்திலே இன்று கும்பாபிஷேக பெருவிழா காண்டிருப்பது என்பது நம்முடைய பக்தகோடி பெருமக்களுக்கு நம்முடைய பகுதி மக்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்திய மக்களுக்கு அத்துணை மக்களுக்குமே அருளை பாலிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடந்தேறியிருக்கிறது. உலக சுபிட்சத்திற்காக உலக அமைதிக்காக மழிவளம் சுரக்க மழை நீரெல்லாம் வருகின்ற விதத்தில் இந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் யாகசாலை ஆறுகால நாகசாலையோடு இந்த திருப்பணி நடந்தேறியிருப்பது உண்மை. இந்த நிகழ்வின் காரணமாக நம்முடைய ஆண்டவனுடைய அருளை பெறுகின்ற இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியாகவும் பாக்கியம் பெற்றவர்களாக நாமெல்லாம் இருக்கிறோம். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாக. திருச்சிற்றம்பலம் கொண்ட வள்ளலே கவலை தீர்க்கும் மன்னலே கலியுகத்தை காக்க வந்த காம கோடீஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. வில்வம் இலைகள் பறித்த
துணை விரும்பி தினம் பூஜித்தோம் வேண்டும் வரம் தந்திடு விருபாட்சீஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா சந்திரனை தலையிலே தாங்கும் ஞான ரூபனே சாத்திரங்கள் போற்றிடும் சந்திரமௌலீஸ்வரா சம்போ சிவச திருமுறை பண்பாடு திவ்ய பிரபந்த பண்பாடு சைவத்தில் திருமுறைகள் மிக முக்கியமானவை. இந்த ஊர் பழமையான பெயர் தேவார பெயர் பெரிய புராணத்தில் சொல்லப்படுகிற பெயர் திரு எருக்கத்தம்புலியூர். வில்லருக்கு இங்கே தலவிருட்சமாக தலமரமாக இருப்பதனால் எருக்கத்தம்புலியூர் என்று பெயர் பெற்றது. ராஜேந்திரப்பட்டணம் என்பது இன்று வழங்குகிற பெயர். இந்த ஊருக்கு பழமையான சிறப்பு பாடல் பெற்ற ஸ்தலம் என்பதோடு 63 நாயன்மார்களிலே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவர்தான் வந்து இசையமைத்தவர். தேவாரம் முழுவதற்கும் மூவர் தேவாரத்துக்கும் பண்ணமைத்து இசையோடு யாழில் பாடியவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அவருடைய பிறந்த ஊர் இந்த ஊர். இந்த ஊரில் பிறந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தான் 63 நாயன்மார்களுக்கு பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் இசை வகுத்து கொடுத்த பெருமையுடையவர். அது மாத்திரமல்ல, அவர் மனைவியோடு கூட இருந்தார். கணவனும் மனைவியுமே போனார்கள். ஞானசம்பந்தர் கூட எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஞானசம்பந்தர் போன ஸ்தலங்களுக்கெல்லாம் இவரை கூட்டிகிட்டு போய் பாடப்பாட இவர் யாழில் வாசித்தார். இது ஒரு பெரிய சிறப்பு. இன்னொரு காலத்தில் அண்மையில் சிறப்பு, ஆதீனங்களில் சமயகுரவர்கள் தேவாரம் பாடினார்கள். சந்தான குரவர்கள் சாஸ்திரங்களை எல்லாம் உண்டாக்கினார்கள், 14 சாஸ்திரங்களை. அந்த சந்தான குரவர் மரபில் அபிஷேக பரம்பரையில் தமிழ்நாட்டில் தருமபுராதீனம், திருவாதிரை ஆதீனம், திருப்பனந்தாள் காசிமடம், மதுரை ஆதீனம், செங்கோல் ஆதீனம், இப்படி 18 சைவ ஆதீனங்கள் பழமையான ஆதீனங்கள் இருக்கின்றன. அதில் மிகச்சிறந்து விளங்குவது திருவாரூரை, தருமபுரம், திருப்பனந்தாள் என்ற 3 ஆதீனங்களும். அதில் இந்த தருமபுராதீனத்தில் குருமகா சன்னிதானம் 26 பட்டம் சண்முக தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இங்கே எழுந்தருளியிருக்கிறார்கள். அவர்கள் இளைய பட்டமாக மாசலாமண தேசிகர் ஞான சம்பந்தர் என்று தம்பரான் சுவாமிகளாக இருந்தவர்களை இளவரசு பட்டமாக இளைய சன்னிதானமாக ஆக்கியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஊரில் பிறந்தவர்கள். இந்த ஊருக்கு 2 பேர் திருஎருக்கம்புலியூர் மண் 2 பேரை தமிழுக்கும் தவியத்துக்கும் வழங்கிற்று. ஒருவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர், இன்னொருவர் இன்றைய தருமாதீனம் இளைய பட்டம் மாசலாமண தேசிய சம்பந்த சுவாமிகள். அவர்களும் இங்கே எழுந்திருக்கிறார்கள். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று பாடியிருக்கிறார்கள். ஊரில் கோயில் தான் மத்தியில் இருக்கும். கோயிலை சுற்றித்தான் தெருவுகள் அமைந்திருக்கும். கோயிலை தெளிவிய குடிகள், குடிகளை தெளிவிய கோயில் என்று குண்டக்குடி மகா சன்னிதானம் அந்த காலத்தில் சொல்லி இதை வற்புறுத்தி இருக்கிறார்கள். அப்படி 12 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த கும்பாபிஷேகம் நடக்கும். 12 வருஷத்துக்கு ஒருக்கா மகாமகம் நடக்கும். 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் நடக்கும். அது மாதிரி 12 மாதம் அப்படிங்கிற மாதிரி 12 வருஷம் தெய்வீகத்தில் ஒரு கணக்கு. அந்த 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் பண்ணுவார்கள். இந்த இனிய கும்பாபிஷேகம் இன்று நடைபெறுகிறது. இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லோரும் எல்லா நலன்களையும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பிரார்த்தித்து வாழ்த்து இதை நிறைவு செய்கிறோம். வடலூரிலிருந்து பல அன்பர்கள் என்னோடு வந்திருக்கிறார்கள். அதில் சமுதாய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், சன்மார்க்க அன்பர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய ஐஏஎஸ் பேர் என்ன? ராஜா. திருவருளாலும் குருவருளாலும் கைகூடிய நமது ராஜேந்திரப்பட்டினம் என்னும் திரையர்க்கத்தம்பூரில் நமக்கெல்லாம் எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கும் அபிதகுஜ நாயகர் மேத ஸ்வேதார்க்க வனேஸ்வருடைய ஆலய கும்பாபிஷேகமானது 1996 பிறகு இப்பொழுது 2018 ஆண்டு இன்றைய தினம் 11/2/2018 அன்று நடைபெற்றுள்ளது. இந்த ஊர் மிகவும் புதுமை பழமை வாய்ந்த ஒரு பதியாகும். இந்த ஊரிலே தான் ராஜராஜ சோழன் மகப்பேறு வேண்டி நமது தலத்தை ஈசனை வழிபட்ட பிறகுதான் ராஜராஜேந்திர சோழன் என்னும் மகவு பிறந்தது. அதன் சமயமாகவே இந்த ஊருக்கு ராஜேந்திரப்பட்டினம் என்னும் பேரும் அழிந்தது. அதுபோலவே ஸ்வேதன் என்ற அரசனுக்கு வந்து வெண்குஷ்டம் நோய் ஏற்பட்ட போது
நமது தலத்தில் உள்ள குளத்தில் நீராடி நமது ஈசனை வழிபட்ட உடனே அவருக்கு இருந்த வெண்குஷ்ட நோயானது நீங்கி அவருக்கு சகல ஐஸ்வர்யம் கிடைத்தது. அதுபோலவே பரமேஸ்வரன் பார்வதிக்கு உபதேசம் செய்கின்ற பொருட்டு பார்வதி தேவி வந்து உபதேசத்தை கவனிக்காமல் கவனக்குறைவு ஏற்பட்டமையால் அதே சமயம் பரமேஸ்வரன் பார்வதி தேவியை சபித்து விட்டார். அப்பொழுது முருகன் உள்ள எல்லா வேத ஆகம புராணங்கள் அனைத்தையும் சமுத்திரத்தில் வீசினார். அப்பொழுது பரமேஸ்வரன் முருகனை வந்து நீ பூலோகத்தில் ஊமையாக பிறப்பாய் என்று சாபம் விட்டார். அதுபோலவே மதுரையில் அவதரித்த முருகன் உருத்ர சன்மராக அவதரித்தார். எல்லா தலத்தை ஈசனை வழிபட்டு பிறகு நம் எருக்கத்தம்புலிய தலத்துக்கு வந்து நீராடி இறைவனை வழிபட்ட உடனே அவருக்கு இருந்த ஊமை நோய் நீங்கியது. அதுபோலவே இன்றும் பல பேர் குழந்தை இல்லாதவர்கள் இங்கே வந்து இத்தலத்தை ஈசனை வழிபட்டால் பகவானதை கிடைக்கும். அதுபோலவே ஊமை உள்ளவர்கள் இத்தலத்தில் 48 நாட்கள் தங்கி இந்த தீர்த்தத்தில் நீராடி இறைவனை தரிசித்தால் ஊமை குணமாகும் என்பது ஐதீகம். அதுபோலவே இங்கு உள்ளவர் இதுவரைக்கும் யாரும் ஊமையாக பிறந்ததில்லை என்று இங்கு உள்ளவர்கள் கூறிய வண்ணம் இருந்தது. எல்லாமல்ல நமது எங்களது கர்ப்ப விநாயகர் ஆலயத்தின் பிரதம அர்ச்சகர் பிள்ளையார்பட்டி சிவஸ்ரீ பிச்சை சிவாச்சாரியா அவர்களின் தலைமையில் எங்களது முதற்கன் நிர்வாகத்தில் இந்த கும்பாபிஷேகமானது பார்வதி பரமேஸ்வரன் அவர்களினோடு மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. குருவருளாலும் நமது ராஜேந்திரப்பட்டினம் திருக்கத்தம்புலியில் அமைந்து நமக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் திருநீலமலக்கண்ணி உடனுரை திருநீலகண்டேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகமானது முன்பு 1996 பிறகு இப்போது 2018 நடைபெறுகின்றது. இதில் 25 யாக குண்டைகள் அமைத்து திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் இதுபோன்று புராதன க்ஷேத்திரத்தில் 50-க்கும் மேற்பட்ட சிவாச்சாரிய பெருமானார்கள் பங்கேற்றுக் கொண்டார்கள். 1000-க்கும் மேற்பட்ட கலசங்கள் வைத்து பூஜிக்கப்பட்டு 4 கால யாக வேள்விகள் சிறப்புற செய்யப்பட்டு அதனை தொடர்ந்தார்பால் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 11/2/2018 காலை 7:30 மேல் 8:30 மகா கும்பாபிஷேகமானது நிகழ்பெற்றது. அதனைத் தொடர்ந்து உலக நன்மை வேண்டி பக்த மெய்யன்பர்களையும் உலகத்தில் க்ஷேமம் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம்.